வணக்கம் நேயர்களே, இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் பெருமக்களின் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். உதாரணமாக பயிர் காப்பீட்டு திட்டம், விவசாயிகள் ரயில், விவசாயிகள் கால் சென்டர், பிஎம் கிசான் திட்டம் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வரிசையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளபடி 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருமக்களுக்கு எவ்வாறு உதவும், மக்களுக்கு இது எவ்வாறு உதவும், எப்படி இந்த நிதி செயல்படுத்தப்படுகிறது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சி நாம் பேசவிருக்கிறோம். இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். முதலாவதாக நிலையத்திற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். அவரை தொடர்ந்து காரைக்குடியிலிருந்து ஸ்கைப் மூலமாக இணைகிறார் பேராசிரியர் திரு நாராயணமூர்த்தி, அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. இந்த கடந்த 9ஆம் தேதி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியை வந்து அறிவித்திருக்கிறார்கள். எந்த வகையில் இது விவசாயத்திற்கு உதவியாக இருக்கும்? குறிப்பாக இது இந்த 20,00,000 கோடி ரூபாய் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர்கள் அறிவித்தது தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, எப்படி பார்க்கிறீர்கள்? விவசாயிகளுடைய மிக முக்கியமான பிரச்சனை அது. இது வந்து இந்த 1,00,000 கோடி ரூபாயை வந்து 20,00,000 கோடி ரூபாய் திட்டத்தை நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அறிவித்த போதே இதை வந்து அறிவித்தார். அன்றைக்கே இதற்கான திட்டம் வந்து வகுக்கப்பட்டது. இன்றைக்கு அது வந்து முழுமையான ஒரு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ இந்த ஆண்டு முதல் ஆண்டு வந்து 10,00,000 கோடி ரூபாயும் அடுத்த 3 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாயும் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு பிரதமர் வந்து அறிவிச்சிருக்கிறார். இப்போ இது எங்கேருந்து பயன்பட போகிறது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் நம்ம அதுக்கு அடுத்த கட்டதாக நம்ம போகலாம். இதை வந்து இன்னும் ஒரு 2 ஆர்டினன்ஸ், அதாவது அவசர சட்டங்களோடு நம்ம பொருத்திய பார்த்து புரிந்து கொள்வது என்பது தான் சரியாக இருக்கும். என்னென்னா, இன்றைக்கி அடிப்படையான சிக்கல் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, உற்பத்தி வரைக்கும் நமக்கு வேறு விதமான சிக்கல்கள் இருக்கின்றன, வேறு விதமான ஒரு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன, ஆலோசனைகள். நம்ம இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து நம்ம விவசாய உற்பத்திக்கு செய்யப்பட்ட ஏராளமான ஒரு ஆலோசனைகள், முயற்சிகள், முதலீடுகள் என்பவையெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, அங்கே பயிரை உருவாக்குவதற்கு வரைக்குமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். இப்போ பயிரை உருவாக்கியாச்சு, ஹார்வெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அறுவடை செய்தாயிற்று. இப்போது நம்முடைய அடுத்த கட்டம் வந்து அதற்கான மார்க்கெட்டிங், அதை கொண்டு போய் சேர்ப்பது, சந்தைப்படுத்துவது, அதற்கான உரிய விலையை பெறுவது, அதற்கான ஒரு வருவாய்க்கான வழியை உருவாக்குவது. அப்போது இதில் வந்து நிறைய ஒரு தடங்கள், அதில் போதுமான வருவாய் இல்லை, அதற்கான ஒரு வருவாய், அந்த உற்பத்திக்கு ஏற்ற மாதிரியான வருவாய் இல்லை, இதையெல்லாம் நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல்கள். விவசாயிகள் பெருமளவு இதைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ என்ன நடந்து கொண்டது அப்படின்னா, இப்போ இதை நாம் வந்து போக்கணும் அப்படிங்கிற விவாதம் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டே வந்தது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் இன்னைக்கு விவசாயத்தை உற்பத்தி பண்ணிட்டோம், உபரியாக இருக்கிறது, அதை நாம் எதே ஒரு இடத்துல பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ நாளைக்கு அதுக்கான ஒரு டிமாண்ட் வரும்போது அதை நாம் வந்து கொண்டு போய் சந்தையில் விற்கணும். ஒன்று இல்லையா, நம்ம வந்து இதுக்கு எந்த நாடுகளில் இதற்கான ஒரு தேவை இருக்கிறதோ அல்லது எந்த மாநிலத்தில் இதற்கான தேவை இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் சந்தைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். 3, இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்னணு தொழில்நுட்பங்கள்லாம் வந்த பிற்பாடு அதற்கான ஒரு ஆன்லைன் சந்தையை நம்ம கொண்டு போய் சேர்த்து கொண்டு போய் அதன் மூலமாக விற்பனை செய்ய முடியுமா? அப்போ இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களாக, அதாவது உற்பத்திக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பல்வேறு கட்டங்கள், அதற்கான ஒரு சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், அதற்கான ஒரு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ், அதற்கான ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ், இ காமர்ஸ், இது எல்லாமே ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் உடனடியாக விளைபொருள் உற்பத்தி செய்த உடனே நீங்கள் போய் சந்தையில் விற்கிறது அப்படிங்கிறதுக்கான உடனடி ரெவென்யூஸ் வந்து பெருமளவு வரப்போவது கிடையாது. அப்போ இந்த இடத்துல நாம் நிறைய விஷயங்களை நாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது இது இயற்கையாகவே 2 விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா, நாம் பல சமயங்களில் உரிய விலை கிடைக்கும் வரை நாம் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான கிடங்குகளுக்கான அவசியம் இருக்குது. நிறைய இந்த தனியார் துறையினரில் வந்து நிறைய இந்த மாதிரி கிடங்குகள் உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து அந்த கிடங்குகளுக்கு நீங்கள் அதுக்கு விலை கொடுத்து அதுக்கான வாடகை கட்டிலாம் மாளவே மாளாது. அப்போது என்ன செய்யணும் வரீங்க? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய மண்டிகளில் தான் போய் விற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது அங்கே வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. அவர்கள் வந்து நீங்கள் பெருமளவு நடுவில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்களும் வியாபாரிகளும் தான் அதை பெருமளவு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டார்கள். அப்போது என்ன நடந்துருச்சுன்னா, இப்போ 2-3 விஷயங்களோடு சேர்த்து, அதான் நான் சொன்ன இந்த ஆர்டினன்ஸ், இந்த அவசர சட்டங்களோடு சேர்த்து நம்ம புரிந்து கொண்டோம். ஒரு அவசர சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவர்கள் இனிமே கொண்டு உள்ளூர் மண்டியில் மட்டுமே விற்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அவர்கள் வந்து அதற்கும் தாண்டி அவருடைய சந்தையை நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்பது ஒன்று. 3, இன்னொரு விஷயம் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங், முக்கியமாக நீங்கள் வந்து எந்த
பெரிய நிறுவனங்களோடும் நீங்கள் ஒரு உற்பத்திக்கான ஒரு கைகோர்த்து கொண்டு உங்களுடைய வியாபாரங்களையும் உங்களுடைய உற்பத்தியும் நீங்கள் வந்து பெருக்கி கொண்டு போகலாம். அதன் மூலமாக நீங்கள் வந்து சந்தைப்படுத்துவது என்பதை நீங்கள் மேலும் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பின்னணியிலிருந்து தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த 100,000 கோடியை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு விவசாயத்திற்கான ஒரு அவர்களுடைய ஒரு தேவையை ஒட்டி அவர்களுடைய எதிர்காலத்தை ஒட்டி பின்னாடி வந்து ஒரு சந்தைப்படுத்துவதற்கான ஒரு பெரிய ஒரு மூலதனமாகவும் பெரிய ஒரு முயற்சியாகவும் தான் இந்த பணத்தை இன்றைக்கி கொண்டு வந்து மத்திய அரசாங்கம் கொடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறது. அதுக்கு இந்த வருஷம் முதல்ல 10,000 கோடி, அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் 30,000 கோடி. இதில் நிறைய இந்த மாதிரியான ஒரு அதில் என்னென்ன அமைப்புகள் வந்து உள்ளே பங்கு பெறலாம், என்னென்ன திட்டங்கள் பங்கு பெறலாம், என்னென்ன விஷயங்கள்லேருந்து அதனால் வந்து அவர்களுடைய முயற்சிகளுக்கு வந்து நிதி கேட்கலாம் என்பதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் இது விவசாயத்திற்கும் விவசாயத்தை சார்ந்து இயங்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கும் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளுக்குமான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இதை பார்க்குறேன். நிச்சயமாக அடுத்ததாக திரு நாராயணமூர்த்தி அவர்களிடம் நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பத்திரிகையாளர் சொன்னார், நீண்ட நெடுங்காலமாக விவசாய உற்பத்திக்கு தான் அரசாங்கங்கள் பெருமளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்தன, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ப்ராசஸ் சந்தைப்படுத்துதல் சேமித்து வைப்பது இதற்கு பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லை, ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த குறை நிவர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கய்யா. உண்மை சார் சொன்னது முற்றிலும் உண்மை. இப்போ 65-66 நம்ம பசுமை புரட்சியை கொண்டாந்தோம். பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் இடுபொருளுக்கான கட்டமைப்பை நல்லா உருவாக்கிட்டோம். சீடு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், வாட்டர், இரிகேஷன் எல்லாம் நல்ல தரமாக இருக்குது இப்போ. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனையும் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஒரு 300 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து 610 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது உலகத்தில் மிகப்பெரிய ப்ரொடக்ஷனில் ஒன்று. 620 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இந்த இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இது விவசாயிகளுக்கு லாபமாக இருக்கா இல்லை அப்படிங்கிறத பெரிய க்வெஸ்சன். சார் சொன்னது மாதிரி ப்ரொடக்ஷனில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி தண்ணீரை அடைந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைனா விவசாயிகளுக்கு இதில் லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய க்வெஸ்சன். இந்த அரசு, இந்த மத்திய அரசானது கடந்த 5 ஆண்டுகளாக சந்தையையும் சந்தையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு நோக்கம் என்னென்னா 2023 விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கணும். அது அவங்களுடைய முக்கியமான இது. ப்ரொடக்ஷன் மூலம் அது இரட்டி பார்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே நித்திய இயக்குல இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வந்து இது நல்லா தெரியும் அவங்களுக்கு. அவங்க அதனால தான் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கடந்த 5 ஆண்டுகளாக. இப்போ கொரோனா வந்ததுனால, லாக்டவுன் வந்ததுனால இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஏன்னா பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி பண்ணிவிட்டு அதை அங்கே சந்தை கொண்டு சேர்க்க முடியலை. குளிர் பதனை இது கிட்டங்கி இல்லை, அதனால் ஸ்டோர் பண்ண முடியலை. அதனால் அவங்க அதனுடைய விரயம் வந்து எக்கச்சக்கம். அதனுடைய முக்கிய காரணமாகத்தான் இந்த நிதியை ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து இப்போ மொத்தமாக ஒரு அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் திட்டம் 2 அப்படிங்கிறதுல ஒரு 20 லட்சம் கோடியை நிதி அமைச்சரை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஏறக்குறைய 4.5 லட்சம் கோடி விவசாயத்துக்கு மட்டும், அதில் 1 லட்சம் கோடி தான் இந்த இது உள்கட்டமைப்பு சந்தை உள்கட்டமைப்பை சிரம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது இப்போ இது இதுக்காகவே ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாக அசோக் தல்வின்னு தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி என்னென்னா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாவதற்காக. அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே பாருங்கள், ஏறக்குறைய 80,000 கோடி நமக்கு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதுக்கு 80,000 கோடி வேணும். 83,000 கோடி நம்ம செலவு பண்ணால் தான் மார்க்கெட்டில் நடக்கிற விரயம், வேஸ்டேஜஸ் இதெல்லாம் குறைச்சி வருமானத்தை இரட்டிப்பிக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த 1 லட்சம் கோடியை நான் பார்க்குறேன். இப்போ 1 லட்சம் கோடி அலாட் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம 1 வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு நம்ம இதில் விரயமாக தெரியுமா, ஏறக்குறைய 93,000 கோடி பொருட்களை அறுவடை செய்ததுக்கு அப்புறம் சந்தையில் விற்க முடியாமல் சந்தைக்கும் அறுவடைக்கும் இடைப்பட்ட இடத்துல 93,000 கோடி விரயம் நடக்குதான். நம்மளுடைய புள்ளி வரம் சொல்லுது, நித்தி ஆயோக்னுடைய புள்ளி வரமே அதை சொல்லுது. இப்போ
ஒரு வருஷத்துல நம்ம 1 லட்சம் செலவு பண்ணோம்னா ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு வருஷத்துலயும் ஏறக்குறைய 93,000 கோடியை நம்ம சேமிக்க முடியும். அதன் மூலமாகத்தான் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பிக்க முடியும் அப்படிங்கறதான் இதனுடைய முக்கியமான குறிக்கோள். சார் சொன்னது மாதிரி இது அந்த 2-3 ஆர்டினன்ஸ் கொண்டாந்தாங்க. ஒன்று இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃபார்மர்ஸ் வந்து எங்கே வேணாலும் விற்கலாம். இப்போ முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏபிஎம்சி மார்க்கெட்டில் மட்டும்தான் விற்க முடியும். இப்போ வந்து ஒரு ஃபார்மர் ஏபிஎம்சி மார்க்கெட்டுக்கு வெளியே விற்க முடியும், எங்கே வேணாலும் விற்க முடியும். மண்டி டேக்ஸ் கிடையாது. அதான் ஒன் கண்ட்ரி ஒன் மார்க்கெட் அதை இதை போகிறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் எக்கச்சக்கமாக வெங்காயம் விளையுது அப்படின்னா அங்கே 1 ரூபாய்க்கு விற்கிருக்காங்க. அதான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இதை வந்து உடனே இந்த மாதிரி மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அப்புறம் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸை டெவலப் பண்ணுறது, அது மூலமாக விவசாயிகளுக்கும் பயனடைய முடியும், கன்சியூமரும் பயனடைய முடியும். அதனுடைய அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான திட்டம். நிச்சயமா நிச்சயமா. இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தது, நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டில் தான் விற்க முடியும், மண்டி சார்ந்து தான் அவங்களுடைய வியாபாரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தொடர்ந்து நேரடியாக பயனாளிகளுக்கு பொருட்களை விற்க முடியாமல் பல நிலைகளை கடந்து தான் விவசாய பொருட்களை விற்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் இருக்கார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக இது மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? விவசாயி வந்து தன்னுடைய பொருளை நேரடியாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? நிறைய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2-3 இது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, எஃப்பிஓஸ் அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், அதாவது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது விவசாயிகளே ஒரு கம்பெனியை உருவாக்க பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வச்சுக்கிறது. இப்போ என்னென்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 85% மேலே ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், 2 ஹெக்டேர்ஸ்க்கு கீழே உள்ளவங்க, அவங்களெல்லாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் தனியாக விற்க முடியாது. அவங்களுடைய அந்த பேரத்தன்மையும் வந்து இந்த இவங்க இடைத்தரகர்கள்ட்ட வந்து பேச முடியாது. இப்போ எஃபிஓஸ்ன்னு கொண்டாடுறாங்கல்ல, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதில் கொண்டு அவங்க மெம்பர் ஆனதுனால அதில் கொண்டு கொடுக்க முடியும். அவங்க வந்து அதுக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்க முடியும். அதில் வர்ற லாபத்தை விவசாயிகள் மொத்தமாக பிரித்து எடுத்துக்க முடியும். அது ஒரு முக்கியமான இது இதில் இருக்குது. இது இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸு, நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மற்ற இதுலலாம் இருந்தது. விவசாய இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ்அப்பே கிடையாது. ஏன்னா அது அதில் பெரிய லாபம் இருக்கிற மாதிரி மக்களுக்கு தெரியலை. ஆனால் ஆக்சுவலாக நிறைய லாபம் இருக்குது. நீங்கள் எஃப்ஓஎஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுடைய ப்ரிடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர் தான் வில் பி அ வெரி குட் ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இந்த 1 லட்சம் கோடியில் ஸ்டார்ட் அப்ஸும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். கம்யூனிட்டி மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப் பண்ணுறது மாதிரி இருந்ததுன்னா ஈவன் ஸ்டார்ட்ஸ்அப் கேன் பி ஸ்டார்டடு த்ரூ இது இந்த இது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல தொடக்கம். இது 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 எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த மாதிரி ஒரு பெரிய 1 லட்சம் கோடி இருக்குது. இந்த வருஷம் மட்டும் 10,000 கோடி, அடுத்த ஆண்டு 30,000 கோடி, அதுக்கு அடுத்த ஆண்டு 30,000 கோடி. இதை இடையில வேற எவாலுவேட் பண்ணாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா அரசு இதனுடைய அலோகேஷனை கூட கூட்டலாம். அந்த வாய்ப்புகள் கூட இருக்குது. எதுவுமே ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வரைக்கும் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தாலும் அது ரெண்டு பேருக்கும் லாபம், விவசாயிகளுக்கும் லாபம், இந்த கன்சியூமருக்கும் லாபம். இப்போ இந்த நாங்கள் ஒரு எக்கானமிஸ்ட்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரொடியூசர் ருப்பின் கன்சியூமர் ருப்பின்னு பார்ப்போம். அதாவது 1 ரூபாய் வந்து கன்சியூமர் கொடுத்தாங்கன்னா அது விவசாயிக்கு எவ்வளவு போகுது அப்படின்ட்டு, அது நித்தி ஆயோக்கினுடைய எஸ்டிமேட்டிவ் இப்போ நான் சொன்னாலுமே, இல்லை அசோக் தல்வாயினுடைய கமிட்டி ரிப்போர்ட்லேருந்து நான் சொன்னாலுமே 15 காசுலேருந்து 35 காசு, அதாவது 1 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு அது விவசாயிகளுக்கு 15 காசு தான் போகுது. சில நிறைய கமாடிட்டியில், உச்சபட்சமாக சில கமாடிட்டியில் கரும்பு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஹை வேல்யூ கமாடிட்டிஸ் அங்கே வந்து 35 காசு போகுது. இந்த 65 காசு எங்கேயோ போயிடுது. இப்போ இந்த எஃபிஓஸ்லாம் வரும்போது இது அங்கே யாருமே கிடையாது, இடைத்தரில் கிடையாது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், இந்த லாக்டவுன் பீரியடில் எஃபிஓஸ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக்னு ஒரு இடத்துல சையாத்திரின்னு ஒரு உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு ஒன்று இருக்குது, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்க அந்த 1st மந்தில் மட்டும் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்காங்க. அதில் ஏறக்குறைய ஒரு 12,000 விவசாயிகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. 57,000 வாடிக்கையாளருக்கு நேரடியாக பொருட்களை கொடுத்து நல்ல விலை கொடுத்து விவசாயிகளுக்கு நல்ல விலை, நுகர்வோர்களுக்கு நல்ல விலை கிடைக்க செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது. நம்ம ஊர்லேயும் நிறைய உதாரணம் இருக்குது. நம்ம ஊரில் பருப்பு சாகுபடி செய்கிற சில பகுதிகள் கூட இருக்குது. அங்கேயுமே எஃபிஓஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணி விவசாயிகளுக்கு லாபமாக இருக்குது, கன்சியூமருக்கு லாபம் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த மார்க்கெட்டை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது
இடைத்தரர்களை நீங்க குறைக்க முடியும். அதுதான் அதனோட முக்கிய பருது. நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப என்னன்னா ப்ரொடியூஸ் பண்ணா உடனே கொண்டு வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு 80% 85% வந்து ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸே கிடையாது. குளிர்பதன வசதியும் கிடையாது. குளிர்பதன வசதி மொத்தமே கிடையாது, யாருக்குமே கிடையாது, ரொம்ப குறைவா இருக்கு நம்ம நாட்டில். இன்னொன்னு ப்ராசஸ் பண்றது, நம்ம ப்ராசஸ் பண்ற இது வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு. உதாரணமா ப்ராசஸிங்னா இப்போ ஒரு கமாடிட்டியை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது வேல்யூவேஷன் கொடுக்கணும். அப்படியே துவர விற்கிறதுக்கும் அதை துவரம் பருப்பாக அதை தோலை நிற்க விற்கிறதும் வேல்யூவேஷன் கூடும். இப்போ நிறைய பாருங்க ப்ரைவேட் கம்பெனிஸை, டாடா எல்லா பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு எல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் வேல்யூவேஷன். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வி லவ் டு ஸ்பெண்ட் மோர். அதான் இந்த கவர்மெண்ட் நல்லா புரிஞ்சிருக்காங்க. ஒரு அற்புதமான தொடக்கம் அது. நிச்சயமா நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. விவசாயிகளுக்கு இந்த திட்டம் எந்த அளவுக்கு அவங்களுடைய வருவாயை அதிகரிக்கும், எந்த அளவுக்கு வந்து சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைப்பில் இருங்க. ஸ்டார்ட் அப்கள்லாம் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, விவசாயத்தோட முக்கியத்துவம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்திலையும் கூட பல தொழில்களுக்கு முடக்கம் இருந்தாலும் விவசாயம் அதை சார்ந்த தொழில்கள் தொடர்ந்து நடைபெறலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருந்தது. இதுல பல்வேறு நன்மைகளை பத்தி நம்ம ஐயா சொன்னாரு. குறிப்பாக தமிழக விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த திட்டம் உதவிகரமாக இருக்கும்? தமிழக விவசாயிகள் மட்டும் இல்லை, இந்திய விவசாயிகள் எல்லாருக்குமே நம்ம சேர்த்து சொல்லணும். இப்ப ஒரு 3-4 அம்சத்தை நம்ம பிரிச்சு பேசுவோம். அதாவது நீங்க வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம். இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து தொழில்நுட்ப ரீதியாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீதியாக நிறைய, அதாவது செயற்கை நுண்ணறிவு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இன்னைக்கு எதிர்காலத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக இருக்குது. அப்போது இந்த விவசாயத்தில் இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸ் வரும்போது அவங்க வந்து ஒன்றும் சந்தைப்படுத்தல் மட்டும் இல்லை, அதை எவ்வளோ தூரம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் வந்து அதை ஒரு கொண்டு போய் சேர்க்குறது. இப்போ நீங்கள் நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் பெனிஃபிட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம், இன்னொரு பக்கம் நீங்கள் கன்சியூமருடைய பெனிஃபிட்டை பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, குறிப்பாக இந்த மண்டி அமைப்பு, இது எல்லாமே நீங்கள் படிப்படியாக நீக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உற்பத்தி, இப்போ உதாரணமாக சார் சொன்ன மாதிரி 35 பைசா கிடைக்கிறதுல 1 ரூபா செலவு பண்ணால் 35 பைசா கிடைக்குதுன்னா நீங்கள் 1 ரூபாய்க்கு இங்கே விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தையில் கொண்டு வந்து விற்கும்போது நீங்கள் 70 பைசாக்கு விற்கலாம். நீங்கள் அப்பவும் வந்து சந்தையில் வந்து அவங்களுக்கு இந்த வாடிக்கையாளர்களுக்கும் கூடுதலான பலனை கொடுக்க போகிறது. அப்போ நம்ம வாடிக்கையாளர்களையும் இந்த பக்கம் ஒரு உற்பத்தியாளர்களையும் நம்ம எப்படி இணைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அந்த இணைக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வித்திய விதமான ஒரு தொழில்நுட்பங்களோடவும் கருவிகளோடவும் அவங்க வந்து வரப்போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ தூரம் இந்த தொழில்நுட்பங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அப்போ என்னாகும், இந்த ரெண்டு கனெக்டும் வந்து ஒன்று சேரும். நடுவில் இருக்கக்கூடிய நான் என்ன சொல்கிறேன், இந்த இடைத்தரகர்கள் முழுசாக நம்ம நீக்க முடியாது. ஆனால் அவங்க என்னென்னா இன்றைக்கி வேறு ஒரு ரோலை ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. அவர்கள் வேறு ஒரு ரோலை ப்ளே பண்ணி கூடுதலான வேல்யூ அடிஷன்ஸும் கூடுதலான சந்தையை வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம உருவாக்கணும். அதே சமயத்தில் ஒரிஜினலான உற்பத்தியாளர்களுக்கு போய் சேர வேண்டிய பங்கு வந்து கண்டிப்பாக போய் சேருவது, நியாயமான போய் பங்கு சேருவதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம உருவாக்கி தரோம். அதற்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வந்து இந்த உண்மையான தொழில்நுட்பம் தான் நம்ம இன்றைக்கி உண்மையிலே நம்ம அதுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஒன்று, இந்த சமயத்தில் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னென்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் சேவைத்துறையாகட்டும் உற்பத்தி துறையாகட்டும் எல்லாமே இந்த தரம் வந்து பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நிலையில் இந்த தரம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது விவசாயம் மட்டும்தான். இந்த தரம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுசும் நல்ல மழை பெஞ்சிருக்கு, தாராளமாக வந்து விவசாயம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விவசாய உற்பத்தி தான் நம்மளுடைய ரூரல் கிராம பொருளாதாரத்தையே ஊக்குவிக்க போகிறது. அதனுடைய மல்டிப்ளையர் எஃபெக்ட் தான் நம்முடைய பெரிய அளவிலான நம்முடைய ஜிடிபின்னு சொல்லக்கூடிய இதையே வந்து உள்நாட்டு உற்பத்தியே நமக்கு வந்து பெருக்கி தரப்போகிறதுன்ற நம்பிக்கையெல்லாம் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்முடைய ஒரு ரீஃபோக்கஸ் ஆகிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து விவசாயம் சார்ந்த நாடாக இருந்த இடத்துலேருந்து நம்ம படிப்படியாக பின்னாடி உற்பத்தி பின்னாடி சேவைன்னு போன இடத்துல இன்னைக்கு கொரோனா நமக்கு ஒரு பாடத்தை நடத்தி நம்மை வந்து திருப்பியும் வந்து விவசாயத்தின் மீதான கவனத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்போ இந்த விவசாயத்தின் மீது கவனத்தை உருவாக்கும் போது இன்னைக்கு நாம் என்னென்ன அங்கே செய்ய தவறினோம், செய்யாமல் நம்ம வந்து விட்டுவிட்டோம் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்னைக்கு அதை வந்து ரீஃபோக்கஸ் பண்ணி கவனத்தை குவித்து மீண்டும் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதில் இந்த ஒரு விவசாயிகள்ங்கிறவர் இன்றைக்கி வந்து படித்தவங்க, நீங்கள் இப்போ அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு வந்து ஒன்றும் இப்போ எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இனி கிடையாது சார். ஆக்சுவலாக நல்லா படித்தவங்க, குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கூல் எஜுகேஷனை முடித்தவங்க இவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி வந்துட்டாங்க. பெரும்பாலும் எல்லோருக்கும் இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் தொழில்நுட்பம் இருக்குது, எல்லார் கையிலையும் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இல்லை வந்து குறைஞ்சபட்சம் இணையம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்றைக்கி அடுத்த கட்ட நிலைக்கு இன்றைக்கி விவசாயிகள்
விவசாயிகளும் நகர்ந்திருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு ஏற்பையான ஒரு தொழில்நுட்பம், அவர்களுக்கு ஏற்பவான ஒரு நீங்கள் வந்து தொழில்நுட்ப முதலீடுகள் அங்கே செய்யும்போது அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். இது வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டு எக்கானமியாக மாறுகிறது. அதில் ரூரல் பேஸ்டில் எப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அந்த இடத்துல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நிச்சயமாக பயன் தரப்போகிறது என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த நீங்கள் சொன்னது போல் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம புரிந்து கொண்ட இன்னொரு விஷயம், தொழில்நுட்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு எந்த துறையும் அதுவும் கரெக்டாக தனித்து செயல்பட முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிறோம். இந்த 1,00,000 கோடி ரூபாய் நீங்கள் சொன்னது போல் உள்கட்டமைப்பு வசதிகள், குறிப்பாக ஆன்லைன் மூலமாக பல தொழில்நுட்பங்கள் உட்புகுத்தி விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஐயா கிட்ட நான் இப்போ தொடர்ந்து கேட்க விரும்புவது என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ சந்தைப்படுத்துதலுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொன்னோம். இந்த திட்டத்தை செயல்படுத்துறது எப்படி, இப்போ ஒரு விவசாயியாக இருந்து எப்படி இதை அணுக முடியும், இல்லை நான் ஒரு விவசாய உற்பத்தியாளர் வேளாண் சார்ந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னா இந்த திட்டத்தை நான் எப்படி அணுகுவது, இது எப்படி செயல்படுத்தப்படுகிறது நடைமுறையில்? இப்போ இதுக்கு வந்து இப்போ நிறைய பேங்க்ஸில் வந்து அவங்களும் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வாங்கலாம், எங்கெங்கெல்லாம் அந்த லோன் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா, 2 கோடிக்கு கீழே நீங்கள் லோன் வாங்கினோம்னு வச்சுங்களேன் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில், அதில் வந்து 3% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுப்பாங்க, தள்ளுபடி கொடுத்துருவாங்க. அது ஒரு முக்கியமான ஒன்று. இதுக்கு இது அதுதான் இப்போ அது ரொம்ப முக்கியம். இப்போ இது இது எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் கவர்மெண்ட்லேயே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா சொல்லுவாங்க, பேங்க்லேயும் இதற்கான இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு, வர ஆரம்பிச்சிடும் இனிமே. பட் அது சார் சொன்னது மாதிரி ஒரு ஒரு 30% ஃபார்மர்ஸுக்கு இதெல்லாம் க்ளீனாக தெரியும். அந்த 30% ஃபார்மர்ஸ் இதில் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக நீங்கள் இப்போ கிருஷ்ணகிரி தர்மபுரி அந்த பார்டர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பசுமை குடில்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் அது கிடையாது, ஏன்னா அந்த மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. ஸோ அது நல்லா அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லோன் கொடுக்குறாங்க, அதுவும் 3% லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா ஃப்ளோ ஆயிரும். அது ரொம்ப அதில் அது தெளிவாக இருக்குது, அதில் அது போயிடும். அது ஏன்னா நிறைய மீடியாலேயே இப்போ உங்க மாதிரி தொலைக்காட்சி மூலமாகவும் அது மக்களுக்கு போய் சேர்ந்துருது, அது ஈஸியாக சேர்ந்துடும். நிறைய என்ன கேட்டிங்கன்னா ஒரு 30-40% ஃபார்மர்ஸ்க்கு இது முன்னாடியே தெரியும். ஏன்னா அன்னைக்கு நிதியமைச்சரை 20,00,000 கோடி அனௌன்ஸ் பண்ணும்போதே 4,50,000 கோடி விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் படிச்சுட்டாங்க நிறைய என்னுடைய நண்பர்கள். சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்குலாம் நல்லா தெரியுது. அது போயிருப்ப இது இது என்னென்னா அந்த இதை வந்து ஸ்பீடாக அதை டிஸ்போசல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டு அது வயபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க பேங்கில் கொடுக்கும்போது. அதுதான் நம்ம அந்த ஸ்பீடி ப்ராசஸில் அந்த பியூரோக்ரஸி வந்துடக்கூடாது, அது அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இல்லைன்னா அந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள், அதாவது நம்ம எப்படி 3000 பாருங்க ப்ரொடக்ஷன்லேருந்து மார்க்கெட் பக்கம் இந்த ஐ திங்க் ஐ இதுக்கு கொரோனா லாக்டவுனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். பெரிய சச்சரவுல தான் நல்ல நல்ல விடயம் கிடைக்கும்னு நம்ம இதில் சொல்லுவாங்க. கிராமங்கள்ல எல்லாம் பெரிய சண்டை வந்துச்சுன்னா கடைசியில் ஒரு நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. நிறைய இந்த ஆர்டினன்ஸ் 2-3 ஆர்டினன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1955 கொண்டாந்து ஒரு ஆர்டினன்ஸ் நமக்கு தேவையாப்ப 1955 எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருக்கு, அது கொண்டாந்தாங்க 50 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது. இப்போ அது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கவர்மெண்டுடைய ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் தான், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் இப்போ ஸ்டோரேஜ், இப்போ இது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் மட்டும் இல்லைங்க, இதில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நிறைய வரப்போகுது. இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஃபண்டில் வந்து ஈவன் இப்போ அக்ரி என்டர்பிரனர்ஸ் கூட தே கேன் டேக் லோன் ஃப்ரம் இந்த ஃபண்டிலேருந்து, இந்த உள் கட்டமைப்பு நிதியத்திலேருந்து. அந்த வகையில் இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா கவர்மெண்ட் மட்டும் இவ்வளோ வால்யூம் உள்ள ஒரு ப்ரொடக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஐடிசி வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 மில்லியன் டன்ஸ் கோதுமையை ப்ரொக்யூர் பண்ணாங்க அவங்க ஓன் ப்ரொடக்ஷனுக்கு, அதே மாதிரி டாட்டா பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா இந்த மாதிரி சிக்னல் நம்ம கொடுக்கணும் கவர்மெண்ட்லை. எஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எஃப்சிஐனால எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா எஃப்சிஐ ப்ரொக்யூர் பண்றது பேடியை வீட்டு தான் ப்ரொக்யூர் பண்றாங்க, மற்றது எதுவுமே இல்லை. என்ன சொல்ல போனா 310 மில்லியன் டன்ஸ் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம் நம்ம நாட்டில், அதாவது காய்கறிகள் பழங்கள் மட்டும் 310 மில்லியன் டன்ஸ். பெரிய ரெவல்யூஷன் நடந்திருக்கு கடந்த 15 வருஷத்துல. அதுக்கும் வி லவ் டு தேங்க் கவர்மெண்ட் ஒன்லி. கவர்மெண்டுடைய மிகப்பெரிய திட்டங்களால் இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து எக்கச்சக்கமா ப்ரொடியூஸா இருக்கு, ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் தாண்டி போயிருச்சு, அதனுடைய ஏரியாவும் குறைவு. ஆனா என்ன பிரச்சனைனா அங்கதான் சீரியஸான பிரச்சனை. இப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றதே மெயினா தான், அதெல்லாம் பெரிஷபிள் கமாடிட்டிஸ். இப்போ ஒரு டொமேட்டோவோ பொட்டாட்டோவோ ஆனியனோ எவ்வளவு நாள் நீங்க ஸ்டோர் வச்சுக்கிட்டு விற்க முடியும்? அங்க வந்து நல்ல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும். நார்மல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ஆமா, நீங்க
அதான் நீங்கள் சொல்கிறது போல் இந்த ஸ்டோரேஜ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விவசாயிகளுக்கு தொடர்ந்து இருக்குது, அதுவும் பெரிஷபிள் கூட்ஸில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இந்த 1,00,000 கோடி ரூபாய் நிதி வந்து அதை அந்த அந்த பிரச்சனைகளை தாண்டி வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும், நீங்கள் சொன்னது போல் பல்வேறு தொழில்நுட்ப முயற்சிகளும் இதில் துவங்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆழமான பதில்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று ஸ்கைப் மூலமாக வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அவர் பல புள்ளிகளை குறிப்பிட்டார். ஒரு பக்கம் உற்பத்தி அதிகரித்து கொண்டே வருகிறது. இதே காலகட்டம் கடந்த ஆண்டு இருந்த உற்பத்தியை விட இந்த ஆண்டு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. அது வீணாக போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாலாம் ஒர்க் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஐயா சொன்னார். சுயசார்பு இந்தியா இதன் மூலமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லியிருந்தார். உங்களுடைய பார்வை ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து நீங்கள் இது இதோடு சேர்ந்து இன்னும் மைக்ரேஷனே சேர்த்து நம்ம பேசணும் சார். அதாவது இன்றைக்கி கிராமத்தில் இருந்துக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் ஏன் நகரத்தை நோக்கி வந்தாங்க அப்படின்னு ஒன்னும் விவசாயம் போய்த்து விட்டதுன்னு சொல்லி கொண்டிருந்த ஒரு பிரச்சனை. இன்னொன்று, விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து நிறைய இல்லாமல் போச்சு. இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த ஸ்டோரேஜோ இல்லை நீங்கள் விவசாயம் சார்ந்த இதர தொழில்களோ அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களோ வர 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 என்ன நடக்கும்னா, அது வந்து இப்போ நீங்கள் இந்த இந்த வருஷம் நீங்கள் மழை பெய்யலை, விவசாயம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, அப்போ நீங்கள் வந்து அதை வச்சுக்கிறோமோ அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ தக்காளி உற்பத்தி செய்கிறீங்க, வேறு ஏதோ உற்பத்தி செய்கிறீங்க, அதனுடைய பை ப்ராடக்ட்ஸை நீங்கள் தாராளமாக நிறைய உற்பத்தி செய்யணும். அப்போது அங்கே பக்கத்திலேயே விவசாயம் சார்ந்த பல்வேறு தொழில்களை வந்து நீங்கள் உருவாக்கணும். ஒவ்வொரு கிராமமும் எப்போ தன்னிறைவு அடையும்னா, அந்த விவசாயம் மட்டுமே இல்லாமல் எப்போ உற்பத்தி நமக்கு தெரியுது, அதற்கான வழிமுறை தெரியுது, அதற்கான எப்படி நீங்கள் வந்து கையாண்டானா நீங்கள் வந்து என்ன விதமான ஒரு உற்பத்தியை பெற முடியும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது அதை சார்ந்த இதர தொழில்களை நீங்கள் உருவாக்கணும், அதாவது மேம்படுத்த மதிப்பு கூட்டு தொழில்களை நீங்கள் வந்து மேம்படுத்தணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ இந்த வேலை வாய்ப்புகள் அந்தந்த கிராமங்களை ஒட்டியே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது கிடைக்கும் பொழுது இவர்கள் நகரத்தை நோக்கி நகரமாட்டார்கள். அப்போ இயல்பாகவே அந்த தன்னிறைவு என்பது, அந்த சுயசார்பு என்பது அந்தந்த கிராமங்களை ஒட்டியே இது நடைபெறும். இதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள் நம்ம பார்த்தது என்னென்னா, ஏராளமான பேர் வேலை தேடி வெளியூருக்கு வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள். அப்போது நாம் அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கிராம அளவில் கூட நீங்கள் போய் இந்த முதலீடுகளை செய்யும் போது அங்கே அதற்கான ஒரு தொழில் வாய்ப்புகளும் அங்கே அதற்கான ஒரு தொழில்நுட்ப வாய்ப்புகளும் உருவாகி அங்கே வந்து ஒரு வேறு விதமான வெறும் விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயத்தினுடைய ஒரு பை ப்ராடக்டாக வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் வந்து நீங்கள் கிடைக்கும்போது நிச்சயமாக அவர்கள் அங்கேயே இருப்பார்கள். அப்போ இளைஞர்கள் அங்கே இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கும்போது அங்கே வேலைவாய்ப்பு இருக்க வேண்டும். அப்போ அவர்களுக்கு வருமானம் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு உத்தரவாதத்தை இந்த முதலீடுகள் அங்கே கொண்டு போய் செய்யும், இந்த தொழில்நுட்பங்கள் அங்கே கொண்டு போய் செய்யும். அதன் மூலமாக நாம் பேசக்கூடிய இந்த சுயசார்பு என்பது படிப்படியாக நமக்கு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது. நிச்சயமாக இது இந்த 1,00,000 கோடியின் மூலமாக செய்யப்படுகின்ற பல்வேறு முயற்சிகளும் அதற்கான தொடக்க புள்ளி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பணம் வந்து என்னென்னா ஒரு ஸ்டார்டர் தான். தொடர்ந்து நம்ம இதை இதனுடைய வெற்றி பார்க்கும் போது என்னாகும், ஏராளமான முதலீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிராமப்புறங்களில் நீங்கள் சொன்னதை போல வேலை வாய்ப்பு, விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்பு அங்குள்ள இளைஞர்களுக்கு உருவாகும் நம்புகிறோம். இது பல வகையில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.